ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷா சுலகம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம புடிக்குழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, கடாய்ச்சட்டி சூடாயிடுச்சு. நம்ம வந்து இட்லி அரிசியை ஊற வச்சு சாப்பாட்டு அரிசியிலையும் செய்யலாம். ஒரு அரை கிலோ அரிசி ஊற வச்சு மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறோம். ரொம்ப நைஸ் ஆகாத லேஸ் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், தேங்காய் வந்து பல்லு பல்லாக போட்டுக்கணும், கொஞ்சம் ஜீரகம் போடலாம், கொஞ்சோண்டு மிளகு தூளும் போடலாம். இப்போ வாங்க தாளிச்சிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் ரெண்டுலேயும் செய்யலாம். கல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். கல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும். இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். அதுமாரியே உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கூடுதலாகவே போடணும் உளுந்தம்பருப்பு. கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனு ஜீரகம் போட்டுக்கலாம். மிளகாய கிள்ளி அது மேலே போட்டுக்கலாம். தேங்காய் தூள் போட்டுக்கலாம். குறகுறப்பாக இருக்கிற மிளகு தூள் ஒரு ஒரு பிடி போட்டுக்கலாம். சும்மா ஒரு சிட்டிக்கை, ரெண்டு சிட்டிக்கை. எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மாவை அது மேலே ஊற்றிக்கலாம். மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். மாவில் உப்பு போட்டு அரைச்சிருந்தா உப்பு போட வேண்டியதில்லை. நான் உப்பு போடாமல் அரைச்சிட்டேன், அதனால் அதில் உப்பு போட்டுக்கலாம். தூள் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு அளவாகவே போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா கிண்டிக்கலாம். மேலேயே பல்லு பல்லாக வச்சுருக்கிற தேங்காயும், தேங்காய் தான் கொஞ்சம் கூடுதலாக போட்டால் நல்லாயிருக்கும். மாவு திடீர் ஒரு கால் பாகம் வெந்துடும். நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வைக்கிறதுல ஒரு பாதி வந்துடும். இதுல ஒரு பாதி வந்துருச்சு. நல்லா ஆறினோடனே பிடிச்சி பிடிச்சி இப்படி பிடிச்சி 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 இட்லி பாத்திரத்தில் வைக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம ஆற விட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு வந்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை கை பிடிக்கிற கை பொறுக்கிற சூடு வந்து மாவு ஆனால் போதும். அப்படி பிடிச்சி 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 அப்படி வச்சிட வேண்டியதுதான். இப்போ நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். வாங்க, கொழுக்கட்டை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப எடுத்துடலாம். சூப்பரான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் சின்ன பசங்களாம் இஷ்டமா சாப்பிடுவாங்க. இது மாதிரி உருண்டை பிடிச்சியும் வைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.